ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜெட் பஸ் அப்கிரேடட் ஆக்சரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாலு டைப்பான இது இருக்குது. கபிலா இருக்குது, அடுத்து வீரா BS4 இருக்குது, வீரா BS6 இருக்குது, வேகா BS4 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ கபிலா லைட்ஸ் தான் பார்க்குறோம். கபிலா லைட்ஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு, ஸோ பாருங்கள் கேரேஜில் போய் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய அப்கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வீல் கப் ஆக்சரிஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். முன்னாடி பார்த்திங்கன்னா கபிலா லைட்ஸ் முன்னாடி வந்து அந்த இது ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. வீல் கப் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? பின்னாடி பார்த்திங்கன்னா கபிலா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து காட்டுறேன் பாருங்கள், இதில் என்னென்ன ஆக்சரிஸ் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ பாருங்கள் வீலுக்கு அந்த வீலை அந்த அனிமேஷன் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் காட்டுறேன் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலுக்கு இப்போ காட்டுறாருங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்திங்கன்னா வீல் ரொம்ப நம்பர் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இருக்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டூ பாருங்கள் இப்படி இருக்குது, த்ரீ பாருங்கள், அடுத்து ஃபோர் பாருங்கள் இப்படி இருக்குது, ஃபைவ் பாருங்கள் இப்படி இருக்குது, அடுத்து சிக்ஸ் பாருங்கள் இது வால்வோ பஸ்ஸுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு செவன் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லோ கலரில் கூட மாற்றிக்கலாம். இதோ பாருங்கள் நான் மாற்றிட்டேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு வேணால் கூட இது வச்சுக்கலாம், நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கலாம், நம்மள தான் ஆல்ரெடி இருக்குது. அடுத்து மேலே பார்த்திங்கன்னா வீல் டைப் பார்த்திங்கன்னா நல்லா நார்மலாக இதாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி கூட காட்டுறேன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு, நல்லா ரியலான எஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லைட்டிங்ஸில் எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது, மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? மற்ற எல்லா ஆக்சசரிஸும் கொஞ்சம் லைட்டிங்ஸ் வச்சு பார்ப்போம், லைட்டிங்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா பஸ்ஸிட் ஆக்சசரிஸும் தான் நமக்கு எல்லாத்துக்கும் தேவை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மற்றபடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி இதிலலாம் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. மற்றபடி கீழே நமக்கு பார்டர் லைட்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? நியூ பாருங்கள் பார்டர் லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்ப்போம், ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இதெல்லாம் நார்மலாகவே இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து இந்த இடத்துலையும் நமக்கு இண்டிகேட்டர் வந்து ஒரு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இதில் வேறு நமக்கு பிடிச்ச மாதிரி இதில் வந்து நமக்கு லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள் லைட்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரிப்ட் லைட்ஸ்லேயே இந்த விண்டோ லைட்ஸ் இதெல்லாம் மாற்றிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு டாப் லைட்டிங்ஸில் போய் பார்ப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அடுத்து இந்த கிளாஸுக்கு பக்கத்தால் இருக்கிறத போய் பார்ப்போம். இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். அது நார்மலாகவே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மற்றபடி அது இல்லை, எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. அதுலேயும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பிட் பிட்டாக. ஓகேங்களா? பாருங்கள் இதெல்லாம் நார்மலாகவே தான் இருக்குது, மற்றபடி இதிலலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. லைட்டிங்ஸ்லாம் லைட்டிங்ஸ் எல்லாம் பொறுத்தளவுக்கு பக்காவாக மாசாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஸ்ட்ரிப் லைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இது நார்மலாகவே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பேக்கில் போய் பார்ப்போம். இந்த பேக்கில் போய் பார்த்தோம்னா பேக்கில் இந்த சென்டராக இருக்க அதை பார்த்தோம்னா அதை கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் அந்த கேரேஜ் மோடு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இப்படி இருக்குது. நீங்கள் நார்மல் இந்த டிராஃபிக் மோடை யூஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் அடுத்து இந்த லைட்டிங்ஸும் பாருங்கள் என்ன எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் அடுத்து உள்ள இன்டீரியர்ஸ் பார்ப்போம். இன்டீரியர்ஸ் எப்படி எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு. இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கலர்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. பாரத் பென்ஸ் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேலே கர்டைன்ஸ் எல்லாம் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. அதெல்லாமே எந்த ஒரு சேஞ்சும் படல, எல்லாமே நமக்கு நார்மலாகவே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு இது இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் போய் பார்ப்போம். இதெல்லாமே நார்மலாகவே தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த ஆப்ஷனு இதில் போய் பார்ப்போம். இந்த இந்த இடத்துல டேபிள் மேலே ஏதாவது வைக்கிற மாதிரி இருக்கான்ட்டு. இதெல்லாமே நார்மலாகவே தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ டேஷ்போர்டு எல்லாமே வந்து நமக்கு அசோக் லேலேண்ட் BS6 அல்லது வால்வோ அசோக்லேண்ட் BS6 டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வால்வோவில் இருக்க டேஷ்போர்ட் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு அடுத்து வந்து டியூட்டோரியல் வீடியோவும் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம கேபின்குள்ளேயே இருந்து வெளியே நம்ம பஸ்ஸை பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? பாருங்கள் இப்போ எல்லாம் காட்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் ஆக்சரிஸும் சரி லைட்டிங்ஸ் வச்சு எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பின்னாடி டியூட்டோரியல் வீடியோ இருக்குது, ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த வீரா
அந்த வீல் கப் ஆக்சசரிஸ் வந்து நம்ம இப்போ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணது தான் பார்க்க போகிறோம். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா ஷேர் மோட்ஸ் லிங்க் தான், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஈஸியாக நீ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, ஆனால் ஃபைல் டவுன்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை மட்டும் எப்படின்னு இப்போ காட்டுற மாதிரிங்க. இப்போ நமக்கு வந்து ரேர் அப்ளிகேஷன் தேவை, இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்ககள் ப்ளே ஸ்டோர் போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேர் அப்ளிகேஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. கீழே போயிட்டு நமக்கு டவுன்லோட்ஸ்ந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும் பாருங்கள், இந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டரு, இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. கீழே போனீங்கன்னா நமக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, நியூ வீரா டைப் வீல் கப் டாட் ஜிப்னு இருக்குது பார்த்தீங்களா இது. ஸோ இதோட ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணிக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கியர் கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்ட்ராக்ட் டு நியூ வீரா டைப் வீல் கப்ன்றது பார்த்தீங்களா, அது எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைலுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும், நம்ம பாஸ்வேர்டு வந்து காட்ட மாட்டேன், ஏன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அந்த சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா நமக்கு இந்த வீல் கப் ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைலு, எல்லோருமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கிரியேட்டர் கிடையாது, ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து காட்ட மாட்டேன், நீங்கள் மண்டர் கேமிங் சேனலை பார்த்து பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் வீடியோ வந்து கொஞ்சம் இது பண்ணிக்குவேன் ஓகேங்களா, பாஸ்வேர்டு தெரியாத மாதிரி வச்சுருவேன் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ பாஸ்வேர்டு போட்டனால இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் முன்னாடியே ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க. டியூட்டோரியல்ஸ் வந்து பிகினர்ஸுக்கு மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ க்ரீன் அப்பர் வெல்த்தி பேக்கில் வந்திருக்கேன், பேக்கில் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே போங்க. கீழே போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ வீரா டைப் வீல் கப் டாட் ஜிப் இந்த ஃபைல் நேமு நமக்கு மேலே ஒரு நார்மல் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும் ஓகேங்களா. இப்போ அந்த நார்மல் ஃபைலை ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நியூ வீரா டைப் வீல் கப்ன்றிருக்கு பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஃபோல்டர் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கபிலா லைட்ஸ் இருக்கும் ஓகேங்களா, கபிலா வீல் கப் இருக்கும் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டரில். செகண்டில் பார்த்தீங்கன்னா வீரா பிஎஸ் ஃபோர், அடுத்து வேகா பிஎஸ் ஃபோர் இருக்குது, வேகா பிஎஸ் சிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. நான் உங்களுக்கு காட்டினது வந்து ஃபஸ்ட்டு கபிலா தான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா கபிலாவை ஓப்பன் பண்ணி அதாவது ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் இவத்தையே கொடுத்துருங்க, இவத்தையே கொடுத்தீங்கன்னா ஃபைல் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. பாருங்கள் ஃபைல் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நமக்கு வந்து இப்போ கபிலா வேணுங்கிறனால கபிலா வந்து நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. பாருங்கள் இப்போ கபிலா வந்து செலக்ட் பண்ணிக்கணும் எல்லா ஃபைலையும், இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள இருக்க அசட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அப்புறமேட்டு நீங்கள் அதை ஏதோ ஒரு ஃபைலில் லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டார் காப்பி கொடுத்துருங்க. நான் கட் கொடுத்துக்கிறேன். க்ரீன் அப்பர் வெல்த்தி பேக்கில் போயிருங்க, அதேமாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பேக்கில் போயிருங்க. க்ரீன் அப்பர் வெல்த்தி பேக்கில் வந்துருங்க. பேக்கில் வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே போங்க. ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு ஓபிபி, அடுத்து காம்டாட் மேலே பசம்பிள் ட்ராய்டு ஓப்பன் பண்ணிட்டு மெயின் ஃபைல் உள்ளே இருக்காது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பனஸ் அச்சீவ் கொடுங்க. ஓப்பனஸ் அச்சீவ் கொடுத்துட்டு அசட்ஸு, அடுத்து பின் கொடுத்துட்டு டேட்டா கொடுங்க. டேட்டா கொடுத்துட்டு ரைட் சைடில் மேலே இன்ட்ரூ மார்க் பக்கத்தில் எக்ஸாம் பேட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காது தான் நமக்கு பேஸ்ட் ஆகிக்கான். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து நமக்கு பேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நான் வந்து இப்போ கபிலா லைட்ஸ் வேணும்னால இப்போ கபிலா லைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் உங்களுக்கு அதை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த ரிவ்யூ வேறு உங்களுக்கு எந்த லைட்ஸ் ஆக்சரிஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மொத்தத்தில் வந்து நாலு இது இருக்குது, நாலு இதில் நான் வந்து உங்களுக்கு நாலு இதில் உங்களுக்கு ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மற்ற எல்லாத்துக்கும் அந்த மாடலாக வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ நீங்கள் அந்த ஒரு ஃபைல் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நல்லா மைண்டை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இப்போ கபிலா வேணுங்கிறனால இப்போ கபிலா மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோல்டர் அதுலேயே பார்த்திங்கன்னா வீரா பிஎஸ் ஃபோர் இருக்குது, வேகா பிஎஸ் ஃபோர் இருக்குது. இருங்க இப்போ டவுன்லோட்ஸ்க்குள்ள போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மறுபடியும் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பட்டுருங்க, ஃபுல்லாக பாருங்கள். இதாக பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு இப்போ எது வேணுமோ அந்த ஃபைல் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கபிலா வேணுங்கிறனால நான் கபிலாவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வீரா பிஎஸ் ஃபோர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வேகா பிஎஸ் ஃபோர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வேகா பிஎஸ் சிக்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த ஆக்சசரிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முன்னாடியே ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க ஓகேங்களா.